ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಕಲಿತಾಚ್ಯುತಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಕೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ನಿಬದ್ಧದೀರ್ಥಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭರತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ವಂದೇ ವೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತಿ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತಿ ವಿಭೂಷಣಂ. இந்திர விழா எடுக்கின்றனர். அங்க பிருந்தாவனத்தில் இருந்துருக்கிற பெரியோர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்திரனுக்காக மழை கடவுளாக இருக்கிறபடினால அவனுக்காக வருஷ வருஷம் பண்ற மாதிரி ஒரு பெரிய விழாவை எடுக்கிற அப்போ கண்ணன் வந்து இந்த விழா எதுக்காக பண்றோம் என்னன்றதெல்லாம் கேட்கிற கேட்ட பிற்பாடு இந்த இந்திரன் தானப்பா நமக்கெல்லாம் மழை கொடுக்குறான், இந்த மழை இல்லாத போயிடுத்துனாக்கா நம்மளுடைய ஜீவனமே ரொம்ப கஷ்டமாயிடுமே, ஆகையால இந்திரனுக்காக நாம் வருஷாவசம் பண்ணுற விழா இது, இந்த விழாவில் நான் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கேட்டுட்டு பெருமாள் சொல்கிற கர்மனா ஜாவிதே ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜந்துவும் அவையவை செய்த கர்மாக்களால் தான் பிறக்கிறது, சுகமோ துக்கமோ எல்லாம் அந்த கர்மாவனால தான் நடைபெறுகிறது, ஆகையால் அந்த கர்மாவுக்கு கர்மாவால் நடக்கிறதுன்னு சொல்லச்சு இந்திரனுடைய பாகம் என்ன இருக்குது இதில், ஒன்றுமே இல்லையே கர்மனா ஜாயத்தே ஜந்துகுன்னு சொல்லி கர்மம் இந்திரனுடைய பாகம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா நமக்கெல்லாம் இந்த பசுமாடும் இங்கே இருக்கிற மலை மலையை சார்ந்த இடங்கள் இவைகளுமே காடு இதெல்லாம் தான் நமக்கு ஜீவனமாக இருந்துருக்கு, இதுக்கு ரட்சணம் பண்ணால் போகிறோம், இதை பூஜித்தா போகிறோம், நமக்கு இந்திரனுக்கு பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத சொல்லி சொன்னார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ரஜசா சோதிதா மேகா வருஷன் செம்பூனி சர்வதா பிரஜா தைரேவ சித்தந்தி மகேந்திர கிங்கரிஷ்யதி அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்க என்ன மகேந்திரனுடைய இந்திரனுடைய காரியம் என்ன இருந்துருக்கு இந்த இடத்துல, மகேந்திரா கிங்கரிஷ்யதி என்ன பண்ண போறான் ஒன்றும் கிடையாது, ஆகையால நாம்பெல்லாம் என்ன பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றாரு. இதுக்கு முன்னேத்துல சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்துல ஒரு விஷயம் சொல்றார், அது எல்லாரும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதை முன்ன தெரிவிக்கிறேன், அப்புறமா இதனுடைய தொடர்ச்சி இருக்கலாம். இங்க சொல்லச்சு ஆறாவது சர்க்கம் ஆரம்பமே இதுதான். சமயத புருஹூத மகோத்சவம் பிரஜபதி சக வல்லவயூத பைஹி நிபிருத மஞ்சுகிர நிஜமூர்சூனுனா நிஜகதே ஜகதேக குடும்பினா. இந்த நந்தகோகுலத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற நந்தன், நந்தன் மாத்திரமில்லை அங்கே இருக்கிற பெரியோர்கள் எல்லோருமா கூட இந்த இந்திர விழாவை செய்யணும்னு நினைக்கச்சே அப்போ கண்ணனுடைய வார்த்தையை கேட்குறார். கேட்கறது கேட்டதோடு மாத்திரமில்லை யுக்தியுக்தம் வச்சோகிராஹியம் பாலாதபி சுகாதபின்னு சொல்லியிருக்கு. சின்ன பசங்க இவன் யார் இவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் என்று திரஸ்காரம் பண்ணணும்னு அவசியமா கிடையாது. சின்னவாளா இருந்தாலும் கூட அவ சொல்ற வார்த்தை
யுக்திமத்தாக கணக்கு இருந்ததுன்னாக்க அதையும் நாம அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ நிஜ சூனுனா தன்னுடைய குழந்தையான கண்ணனால சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை அதையும் அங்கீகாரம் பண்ணிட்டு சரி வாஸ்தவம் தான் இந்திர விழாவை என்னத்துக்கு பண்றது வேணா அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுறது. விதித்தவா நிவ விஜ்ஞபயாம்யகம் சுருணுதமே சகுனே ரிவபாஷிதம் பிருதக புத்திரகம் பிருது சேதசாம் பிரபவதோ பவதோ நகி சிக்ஷயே. கண்ணன் சொல்ற உங்களுக்கு எல்லாம் நீங்கள்லாம் பெரியவாள், உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, உங்களை நான் சிக்ஷிக்கல, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி சிக்ஷிக்கல. எப்பவுமே ஆத்துல சில சமயங்கள்ல சில பெரியவா பண்ணான்னாக்கா அது வந்து அதை பார்த்துட்டு சின்ன பசங்க என்ன இப்படி பண்ற தப்பு பண்றாரு நேர் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாதான். அந்த சொல்ற விதத்துல கொஞ்சம் மாறுபடணும். என்னப்பா இப்படி போய் பண்ற, இது வேற மாதிரி பண்ணலாமே, இது சரியா இல்ல போல தோன்றத அப்படின்னு இந்த மாதிரி சொல்லணுமே தவிர அவளை சிக்ஷிக்கிற மாதிரி நீ பண்றது தப்பு, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாதான். பவத்தோ நகி சிக்ஷகே. கண்ணன் சொல்ற நீங்கெல்லாம் பெரியவா, எத்தனையோ நாளா எவ்வளோ காரியங்களை பண்ணிட்டு வரங்கோ, அந்த மாதிரி காரியத்துல வரைச்சே நான் போய் உங்களுக்கு நீங்க பண்றது தப்புன்னு சிக்ஷிக்கலாமா? சிக்ஷிக்கூடாதுதான். இருந்தாலும் நான் சொல்றேன், விதித்தவா நீவ விஜ்ஞபயாம் யகம், நான் உங்களுக்கு நான் பாலோ நான் ரொம்ப சின்னவன் தான், இருந்தா கூட என் மனசுல படுறது இது பெரியவா சொல்ற மாதிரி நான் சொல்லி சொல்றேன். இப்ப நான் சொல்ற வார்த்தையெல்லாம் ஒரு பட்சி சொல்லித்துனாக்க அந்த கிளிப்பிள்ள சொல்றதை எப்படி கேட்கிறோமோ அந்த மாதிரி நீங்களும் கேளுங்கோ. பிருதுக புத்திரகம் பிருது சேதசாம். தன்னை சொல்லச்சே அகம் நான் பிருதுக புத்தி, நான் வந்து ஒரு சிறு பிள்ளைத்தனமா நான் சொல்லி சொல்றேன். நானு நீங்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவா, உங்களுக்கு நான் நீங்க பண்ற காரியம் தப்புன்னு சிக்ஷிக்கிறதுக்காக நான் சொல்லல, அதே சமயத்துல என் மனசுல படுறத நான் சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நிகமதிருஷ்டமிதம் நிகிலே நவஹா க்வசன விஸ்வதனௌ புருஷே ஸ்திதே யைஹயாமுபஜீவதி தத்தனும் சஹிதயா ஹிதயா புவிநாதவானே. நான் உங்களுக்கு சொல்ல போறது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. நிகம திருஷ்டம் இதம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால அந்த வேதத்துல சொல்லியிருக்கிறத தான் நான் உனக்கு சொல்லன்றானு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. க்வசன விஸ்வ தனௌ புருஷே ஸ்திதே. உலகம் முழுவதுக்கும் முழுவதையும் தன்னுடைய சரீரமாக உடைய எம்பெருமான் சாட்சாத் சீமன் நாராயணனாக நாராயணன் இருக்கச்சே அவருடைய சரீரமாக இருந்துருக்கிற சேத்தனன்களை தேவதைகளை ஆசிரியிக்கிறதுன்றது இருக்க அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். யோ யோ யாங் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையாச்சு மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலம் ஸ்ரத்தாம் தாமே விதுதாம்யஹம் சதையா ஸ்ரத்தையா யுக்தா ததாராதன மேகதே லபத்தை தத்த காமானு மயைவ விஹிதான் ஹி தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். வந்து யார் யாரெல்லாம் எம்பெருமானுடைய சரீரத்தை எப்படிப்பட்ட சரீரத்தை திருமேனிய அவ பூஜிக்க விரும்புகிறார்களோ அப்படியெல்லாம் பூஜித்து அதன் மூலமாக அவர்கள் விரும்புவதெல்லாம் பெறுகிறார்கள். ஸ்ரத்தையா தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விதுதாம்யகம்.
அவளுக்கு எப்படி எப்படி ஸ்ரத்தை இருக்கோ அந்த ஸ்ரத்தையும் நான் தான் கொடுக்கிறேன் சதயா ஸ்ரத்தையா யுக்தா ததாராதன மீகதே அப்படிப்பட்ட ஸ்ரத்தையோட கூட அந்த எம்பெருமானுடைய பல சரீரத்தோடு இருந்துருக்கு பல விதமான சரீரத்தோடு இருந்துருக்கிற எம்பெருமான ஆராதனம் பண்றான்னு அர்த்தம் இப்படி எம்பெருமானுடைய இப்படிப்பட்ட சரீரத்தோடு இருக்கிற எம்பெருமான ஆராதனம் பண்றதுனால அவர்களும் என்ன விரும்புகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதாவது என்ன அர்த்தம்னா இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி முதல்ல சொல்லிடுறேன் அடுத்த விஷயம் சொல்றேன் சில பேருக்கு நரசிம்மனிடத்துல ஈடுபாடு சில பேருக்கு ராமனிடத்துல ஈடுபாடு சில பேருக்கு கண்ணனுடையத்துல ஈடுபாடு அந்த கண்ணன்லையும் பாலகிருஷ்ணனாக இருந்துருக்க ஒரு இடத்துல ஈடுபாடு கீதோபதேசம் பண்ண கண்ணனிடத்துல ஈடுபாடு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பெருமாளிடத்திலேயே பல பிரகாரமான ஈடுபாடு திவ்யதேசத்து எம்பெருமானிடத்துல ஈடுபாடு இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம் தான் எல்லாமே எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமா இருக்கு அப்படின்னால எப்படிப்பட்ட எம்பெருமான நாம பூஜித்தாலும் அந்த எம்பெருமான் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்கு இந்த அளவுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது அடுத்த ஸ்டெப் போறோம் நம்ம லோகத்துல இருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன பெருமாள் இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கு இப்போ நம்ம சரீரம் ஆத்மா ரெண்டும் இருக்கு இந்த சரீரத்துல ஆத்மா இருக்க ஆத்மா சேர்ந்திருக்கு சரீரத்தோட ஆத்மா சேர்ந்திருக்கச்சே தான் சரீரத்துக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸே வரும் அப்படி இல்லாத போயிடுச்சுன்னா சேராத போயிடுச்சுன்னா இந்த சரீரம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அதனால இப்ப இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருந்துட்டு இருக்கச்சே சரீரத்துக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சௌகரியமும் ஆத்மாவுக்கு தான் போய் சேர்றது சந்தனம் பூசிக்கிறோம் உடம்புல தான் சந்தனம் பூசிக்கிறோம் இது குளிர்ச்சியா இருக்கு வாசனையா இருக்குன்றது ஆத்மா தான் உணர்றது நாம சட்டை அணிகிறோம் அலங்காரம் பண்ணிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் சரீரத்துல தான் அந்த சரீரத்துக்கா இது ஒரு சந்தோஷம் வரப்போறது இல்ல ஆத்மாவுக்கு தான் சந்தோஷம் வருது அந்த மாதிரி இந்திரன் முதலானவர்கள் உள்பட பெருமாளுக்கு சரீரஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க இப்ப இந்த நல்ல சொக்கா போட்டுக்கிறோம்னு சொல்லச்சு சரீரத்துக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக சொக்கா போட்டுக்கிறேன்னு சொல்ல போகக்கூடாது ஆத்மாவுக்கு சந்தோஷம் வர்றதுக்காக தான் அந்த சொக்கா அணிகிறோம் நம்ம அந்த சந்தனம் பூசிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி எல்லா பலனையும் கொடுக்கறதுக்கு நான் இருக்கச்சே பெருமாள் இருக்கச்சே இந்திரன் தான் பலன் கொடுக்கறான்னு நினைச்சுட்டு இந்திரனுக்கு பூஜை பண்றதுன்றது இருக்க அது சாஸ்திரத்துல ஏற்றுக்கொண்ட விஷயம் இல்லை ஆகையால நீங்க பண்ற பூஜை இருந்துட்டு இருக்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்ற அதோடு இல்லாத அவரவர்களுக்குன்னு சில தேவதைகள்லாம் இருக்கு அந்த தேவதைகளை நாம் மீறக்கூடாது நமக்குன்னு பெருமாள் எழுதியிருக்கே நம்ம ஊர்ல குலதெய்வம்னு சொல்லச்சு நம்ம பெருமாள் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாள் நம்ம க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்லி அவரை எப்பவுமே அநாதரம் பண்ணக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் இந்த குலதெய்வமாக இருக்கிற பெருமாளுக்கு தான் நாம பண்ணணும் அப்புறமா நம்ம மீதி திவ்ய க்ஷேத்திரத்திலயோ மீதி இடத்துல இருக்கிற பெருமாள் யார் இடத்துல பக்தி இருக்கோ அவளுக்கு பண்றத வேணான்னு சொல்லல எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் குலதெய்வத்தை நாம தெரிஸ்கரிக்க கூடாது என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டே யாரோ வந்து சுவாமி நாமெல்லாம் பிரபன்னாளா போயிட்டோம்
பிரபன்னாளா போயிட்டு குலதெய்வத்துக்கெல்லாம் பூஜை பண்ணலாமா அப்படின்னு என்ன கேட்டேன். நீர் குலதெய்வம்னு யார நினைச்சுட்டு கேட்கிறாரு எனக்கு இந்த கேள்விய, எனக்கு புரியலையேன்னு அவரை கேட்டேன் நான். யாரன்னா ஜோசியால் சொன்னாளா உமக்கு இதை பத்தி இந்த மாதிரி அப்படின்னு கேட்டேன். ஆமா சுவாமி, ஜோசியால் தான் சொன்னான். சரி நீர் என்ன குலதெய்வமா யார நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவ சொன்னா, இல்ல இல்ல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் இந்த முனீஸ்வரன் அம்மன் பிடாரி இதெல்லாம் நம்ம குலதெய்வத்தை ஆறுது, அதெல்லாம் நம்ம எப்பவுமே விடக்கூடாது, அதுக்கு பூஜை பண்ணணும்னு ஜோசியால் சொல்றா, அதனாலதான் அனர்த்தம் வருதுன்னு சொல்லி சொல்றா அப்படின்னா. இப்ப சொன்ன அந்த குலதெய்வம்னு சொல்றது இருந்துட்டு இருக்க நானும் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த அம்மன் பிடாரிய சொல்லல, அவாவா ஊர்ல அவாவாளுக்கு இருக்கக்கூடிய பெருமான் இருக்கிற அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிற அவர் குலதெய்வம். அவரை விட்டுட்டு நம்ம இன்னொரு கோவில் எல்லாம் என்னதான் விமர்சையா பண்ணாலும் கூட அந்த இடத்துல வரைச்சு பெருமாளுக்குள்ள ஒன்றும் பெரிய பேதம் வரப்போறது இல்லைன்னா கூட நாம பண்ற காரியம் சரியில்லைன்றதுனால ஒரு கால் நிகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன. வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, அதி யஜே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், அதி யஜே தனிஜாம் யதி தேவதாம் உபயதே ஜுஷதே பியகம் க்ஷிதிபிருதைவ சதைவத காவயம் வனவதா நவதா கிமிஹாத்கிமஹித்ருஹா. அதியஜேத நிஜம் யதி தேவதாம் உபயதஸ்யவதே ஜுஷதேபி அகம். நமக்கு தேவதையாக ஆராத்திய தேவதையாக எம்பெருமான் சிவன் நாராயணன் இருந்துட்டுருக்கு. இவரை விட்டுட்டு தேவதாந்தரங்கள் அவளை அணுகினமானாக்கா நமக்கு பலன் கிடைக்கும்னு நினைச்சுண்டு அந்த தேவதைகளிடத்துல இவரை திரஸ்கா, அதாவது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதையே பூஜை பண்றவாளா இருந்துட்டு இருக்கா. இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அவரவர்களுடைய தேவதைகளை விட்டுட்டு வேற தேவதைய கணக்கு ஒருத்தர் பூஜை பண்ணாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க, இந்த கிரமமா இருந்துட்டு இருக்கிற அந்த குல தெய்வத்தையா இருந்துட்டு இருக்கிற அந்த தெய்வத்தை இவன் நம்மளை விட்டு போயிட்டான், இனிமேல் இவனை ரட்சிக்கிற பரன் நமக்கு இல்லை, அவன் பாடு எத்தனா பண்ணிக்கிட்டோம்னு அவா விட்டுடுவாளாம். புதுசா ஒரு தேவதைகிட்ட போய் சேர்ந்திருக்காளே, அந்த தேவதை என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டாக்க, இவன் வந்து வழி வழியா அந்த தேவதையை தான் ஆராதிச்சிருந்தா, இவ பரம்பரையில எல்லாரும் இவனும் இத்தனை நாள் வரைக்கும் ஆராதிச்சிருந்தான், இப்ப என்னமோ நினைச்சிருந்து திடீர்னு அந்த தேவதையை விட்டுட்டு என்னென்ன வந்திருக்கான், எத்தனை நாள் என்னண்ட இருப்பான்னு தெரியல, என்னையும் இவன் விட்டுட்டு போனாலும் போயிடலாம் இல்லையா, இப்ப இவனுடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் காப்பாத்தி ஒன்னும் ஆக போறதில்லை இவனு, அந்த ரெண்டாவது தெய்வத்தை இருக்க அதுவும் விட்டுடுமா. உபயதே ஜூஷதே பியகம் யோவை ஸ்வான் தேவதா மதி யஜதே பிரஸ்வாயை தேவதாயை சவதே ந பராம் பிராப்னோதி பாபியான் பவதி. யார் இப்படி தேவதாந்தரத்தை அடைகிறார்களோ, நபராம் பிராப்னோதி, அவர்கள் என்ன நினைக்கிறாளோ நினைக்கிறதா அவ அடையறதில்லை. என்ன அறுது அவளுக்கு அப்படின்னா, பாபியான் பவதி, அடையவும் இல்லை பாபிகளாகவும் ஆயிடுறா. ஆகையால நாம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு இங்க இருக்கிற பிராமணாள் பசு மலை இவைகள் தான் ஜீவனமாக இருந்துட்டு இருக்கு, இவைகளால தான் நாம ஜீவிச்சுட்டு இருக்கோம், இவைகளுக்கு பூஜை பண்ணா போறோம் வேற வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆச்சலமர்ச்சத கிம் விபுதை
सुभवनं भवनं च दिवौकसां क्षममनेन वने परिरक्षिते न हरिणा न हरिणा न पिबाधितुम्। ரொம்ப அழகான ஸ்லோகம். அச்சலமர்ச்சத கிம் விபுதைஷ்டலைஹி. தோ எதிர இருந்துருக்க கோவர்தன கிரி, அந்த அச்சலம் மலை, அத்தை நம்ம பூஜிக்கலாம் அப்படின்னா, சுபவனம் பவனஞ்ச திவௌகசாஹம். சுபவனம் தேவதைகளுக்கெல்லாம் இது வந்து வாசஸ்தானமாக இருந்துருக்கு, பவனம் விகாரஸ்தானமாக இருந்துருக்கு. சுபவனம் நமக்கு மனசுக்கு ஒரு சந்துஷ்டியை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. க்ஷமமானே நவனே பரிரக்ஷிதே ந ஹரிணா ஹரிணா ந பிபாதிதும். அனேன வனே பரிரக்ஷிதே, இந்த காட்டையும் மலையும் ரக்ஷணம் பண்ணினோம்னாக்கா அது போகிறோம். இந்த கிரியை இந்த மலையை ரக்ஷணம் பண்ணோம்னாக்கா போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். ஹரினா ந பாதித்தம், ஹரின்னு சந்திரனுக்கு பேர். அப்போ அதாவது இந்த இந்திரன், இந்திரனால நமக்கு என்ன பாதிக்கும் வந்துட போறது, இந்திரனால ஒரு சின்ன ஜந்துவை கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால நாம எல்லாருமே இப்ப எதெல்லாம் சன்னாகம் பண்ணிருக்கங்களோ அந்த சன்னாகம் பண்ணிருக்கிற வஸ்துக்களை கொண்டு இந்திரனை பூஜை பண்ண வேண்டியதுன்னு சொல்லி சொல்றேன். ஏ இந்திரையாக சம்பாராக தைரயம் சாத்தியதாம் மகஹாம் பசியந்தாம் விவிதா பாக்காக சூப்பாந்தாக பாயசாதையாகன்னு சொன்ன பெருமாள் கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் இங்க வரிசையா சொல்லி சொல்ற. என்ன பண்றேன்னா, நிறைய தலிகை பண்ணுங்கோ, அக்கார விடுசல் பண்ணுங்கோ, நிறைய பருப்பெல்லாம் போட்டு தன்னா தலிகை பண்ணுங்கோ. இதோட மாத்திரம் இல்லை, என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வேற சொல்ற. சஞ்ஞா வாபூப சஷ்குல்யாக சர்வதோகஸ்ட கிரகியதாம் ஹூயந்தாம் அக்னே சமயக்கு பிராமணைஹி பிரம்மவாதிபிஹி அப்படின்னு சொல்லி சொல்ற. நிறைய முறுக்கு சீடை அப்பம் சித்துருண்டை எல்லாம் நிறைய நிறைய பண்ணிக்கோங்க, மூட்டை மூட்டையா பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பிராமணால கூட்டு அவ எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி பண்ணி, அதுலயும் பிராமணாலையும் பிரம்மவாதிபிஹின்னு சொல்ற, பிரம்மவித்துக்களாக இருந்துருக்கிற பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி வைக்குங்கோ. அந்நியபியாகம் மீதி இருக்கிறவாளுக்கும் அவளுடைய தகுதிக்கு ஏற்ப மாதிரி இந்த எல்லாத்தையும் பண்ணி இந்த பட்சணத்தெல்லாம் கொடுக்கறது. மாட்டுக்கெல்லாம் நல்ல புல்லு வாங்கி போடு. யவசஞ்ச கவாந்தத்லாம் கிரையே தெய்யத்தாம் பலிஹி. அதை தவிர இப்ப இந்த பண்ணிருக்கிற இது எல்லாத்தையும், இந்த முறுக்கு சீடை அப்பம் சித்துண்டை எல்லாத்தையும், எல்லா பட்சணத்தையும் அந்த கிரிக்கு பலியா கொண்டு போய் கொடுத்துருவோம். கோவர்தன கிரிக்கு கொண்டு போய் கொடுத்துருங்கோ. அதை கொடுத்துட்டு பிரதட்சிணஞ்ச குறுத்த இந்த பிராமணாளுக்கு மீதி பேர் எல்லாருக்கும் பிரதட்சிணமும் பண்ணி, அந்த கோபிப்ரான் அந்த பிராமணாள், அதுக்கப்புறமா அக்னி பசு கிரி, இந்த கிரிவலம் பண்றதுன்னு சொல்றோமே அது அப்பவே ஆரம்பிச்சது தான். இப்படி எல்லாத்தையும் பிரதட்சிணம் பண்ணிவிடுது. இதுதான் உத்தமமான விஷயம்னு ஏத்தன் மம மதம் தாத்தன் கிரியதாம் எதி ரோச்சதே, இப்படி பண்ணா பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோன்றதுன்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு கேட்ட உடனே அவளும் சரி இவ பையன் நல்லதுதான் சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. காலாத்மனா பகவதா சக்கரதர்பம் ஜிகாம்சதா, அந்த இந்திரனுடைய ஒரு கர்வத்தை அடக்கிறதுக்காக பெருமாள் தீர்மானம் பண்றது. இத கேட்ட உடனே நந்தகோபால் எல்லாருமே சரி அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லி சொல்ற. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த கோவர்தன கிரிக்கு பலி கொடுக்கணும்னு சொல்றாரு, அது அச்சேதனமாக இருந்துருக்கேன் இந்த மலை, இது போய் எப்படி இதுக்கு பலி கொடுத்து அது எப்படி வாங்கிக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொல்லச்சே சொன்ன, இப்போ
அப்ப பெருமாளே என்ன பண்ணிருக்க நீ பார்த்துட்டே இரு இது வாஸ்துவம் அச்சேதனம் தான் இது அந்த கிரியினுடைய தலையில பார்த்தோம்னாக்க ஒரு தேவதா ரூபமாக தெரியுது அந்த அங்க கொண்டு போய் நாம கொடுத்தோம்னாக்க அந்த தேவதா ரூபமாக அந்த பலி மொத்தம் பெருமாள் ஏத்த பெயர் அப்படின்னு அர்த்தம் சைலோஸ்மிதி புருவன் பூரி பலிமாதன் பிருகத்வபு தஸ்மை நமோ விரஜனை சக சக்கரே மகாத்மனே பெருமாளே அந்த கோவர்தன கிரி ரூபமாக ஆயிட்டே அப்படி ஆன பிற்பாடு அந்த கண்ணனுக்கு எல்லாரும் அந்த தாங்க பண்ணி வச்சிருந்த பட்சணங்கள் எல்லாத்தையும் பலியாக கொடுத்து ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார்கள் அப்படின்னா அஹோ பசியத சைலோசௌ ரூபி நோனுகிரகம் வியதாந்தி ஏஷோ வஜானதோ மர்த்தியான் காமரூபி வனௌகதா ஹந்தி ஹியஸ்மை நமஸ்யாமஹ சர்மணே ஹியாத்மனோகவாஹம் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிரத்யட்சமா தெரிகிற இந்த தெய்வத்தை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத இந்திரன் அக்னின்னு இந்திரன் வேற ஏதோ தேவத்தை பார்ஜன்யன் இந்திரன் எல்லாம் சொல்லிட்டு வேற தேவத்தை எல்லாம் என்னத்துக்கு நாம போய் சேவிச்சுட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியற இந்த அக்னி போறோம் அப்படின்னா சைலோஸ்மிதி பாரு அஹோ பசியத சைலோசோ ரூபி நோனுகிரகம் யதாத் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக உருவத்தை எடுத்துட்டு நாம பண்ற பட்சியங்கள் எல்லாம் அந்த செயல ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமானை ஏற்றுக்கொள்கிறார் இது தெரிஞ்சாச்சுன்னா போருமே நாம எல்லாம் காட்டுல வாசம் பண்றவா இதை விட்டுட்டு இந்த தை சைலத்தையும் காட்டையும் நம்ம வணங்கினோம்னாலே போறோம் நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் அந்த கோவர்தன கிரிக்கு எல்லா பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்துட்டே இருக்கான் இந்திரன் ரொம்ப கோபம் வந்துடுது சாதாரணமா சொல்லணும்னாக்கா நீச்சமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்திரனை மாதிரி ஒரு நன்றி கொஞ்சம் கூட இல்லாதவா யாருமே சொல்ல முடியாது யாரையுமே சொல்ல முடியாது பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் அப்பப்போ அந்த இந்திரனுக்கு ரக்ஷணமே ஏற்படுறது அப்படி இருக்கச்சே அந்த இந்திரன் அப்பப்போ பெருமாள்ல போய் சாதாரணமா நினைக்கிறான் இதே நரகாசுர வதத்துல பார்த்தோம்னாக்க இந்திரனுக்காக நரகாசுரனை வதம் பண்ணிட்டு அந்த சொர்க்கலோகத்துக்கு பெருமாள் வரு சின்ன ஒரு புஷ்பம் கேட்கிற ஒரு பாரிஜாத புஷ்பம் கொடுன்னு அந்த சத்யபாம கேட்கிற நீ எல்லாம் மனுஷன் நீ உனக்கு கொடுக்கூடாது இப்ப கொஞ்ச நாள் முன்ன யார் உபகாரம் பண்ணான்றது தெரியல இப்படிதான் இந்திரன் பல சமயங்கள்ல தன்னையே நினைச்சிட்டு தான் தான் எல்லாம் பண்றதா நினைச்சுக்கிறான் அப்பப்ப பெருமாள் அவனுடைய கர்வத்தையும் தட்டி வைக்கிறாருங்க இந்திரன் சொல்றான் கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிரித்த ஏ சக்ருஹு தேவஹேளனம் இந்த கோபர்கள் எல்லாரும் தேவஹேளனம் பண்ற தெய்வ குத்தம் வந்துடுத்து இவா பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி இந்திரனுக்கு மாத்திரம் தெரியாதா அப்படின்னா ஆமா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த கண்ணன்னு ஒரு மனுஷன் அவன் வார்த்தையை கேட்டு இவா எல்லாம் பண்ண சொல்ற மர்த்தியம் உபாசிரித்த தேவஹேளனன் சக்ருஹு அப்படின்னு சொல்லி சொன்ன இது என்ன இப்படி இந்த கண்ணனை நினைச்சுண்டு இவா என்ன சம்சாரத்தையே தாண்டி விடலான்னு இவன் நினைக்கிறான் இவளால என்ன பண்ண முடியும் இவன் ஒரு சிறுபிள்ளத்தனமா சொல்றான் இவன் என்னமோ வார்த்தையினால பேசினதுனாலேயே எல்லாம் தெரிஞ்சு பேசிட்டு தான் அர்த்தம் கிடையாது பண்டித மானினம் இவனுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இவன் பேசுறான் இவன் யார் இவன் சாதாரண மனுஷன்தான் இவனுக்கு வந்திருக்கிற சிரேயசு எல்லாம் நான் கொடுத்து வந்தது தேவதைகள் கொடுத்து வந்ததான மர்த்தியம் உபாசிரித்த கோபாமே சக்ருஹு அப்ரியம் ஏஷாம் ஸ்ரீயாவலித்தானாம் கிருஷ்ணேனாத்மாயிதாத்மனாம் துனுத ஸ்ரீமத ஸ்தம்பம் பசூன் நயத சங்கயன் ஆகையால இவன் நான் கொடுத்து வந்ததுன்றத நினைச்சுக்காத தனக்கே என்னமோ எல்லாம் வந்துட்டதா நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும் ஒரு காரியம் பண்ணுங்கோ அப்படின்னு தன்னுடைய மேகங்கள் எல்லாம் பார்த்து கட்டளை இடுகிறான் ஐராவதம் நாகம் ஆரோக்கிய அனுவிரதே விரதம் நீங்க எல்லாரும் போங்கோ ரொம்ப வேகமா போகணும்
அந்த நந்தகோபர்கள்லாம் இருக்கிற இடங்கள்ல அங்க போய் பிரமாதமான மழை பெஞ்சி அவளால ஒண்ணும் முடியாது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நந்தகோம் குலம் ஆசாரிஹி பிடயாமா சுரோஜசாம், அந்த மேகங்கள் தானே மழை பொழிகின்றன, விஜோதமான வித்யுத்பிஹி ஸ்தனந்தஸ்தனயத்னுபிஹி திரீவிரைர் மருத்கணைஹி நுண்ணாவருஷு ஜலசர்க்கராக, பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்ன ஒரு இடி முழக்கும், காதெல்லாம் அப்படியே பிளந்து போறது. அப்ப பெரிய சூறாவளி காத்து, இது நடுவுல மழையும் பெய்யுது. அந்த மழை எப்படி பெய்யுறது தெரியுமா அப்படின்னா, தண்ணியா பெய்யலையா, செல்ல சர்க்கராக அந்த வாராங்கட்டி கல்லு மழை, கல் மழை பெய்யறதாம். தீவிரைர் மனு ஸ்தூணான் ஸ்தூலா வருஷதார முஞ்சன் ஸ்வபிரேஷ்வபீட்சணதா ஜலௌகை பிளாவியமான போர் நாதிருஷ்யதனதோன்னதா, எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கு, ஜலம் இல்லாத ஒரு பிராந்தம் கூட இல்லையா. மகாப்பிரளய காலத்துல எங்க பார்த்தாலும் ஜலமா இருக்குன்ற மாதிரி அப்படி ஆயிடுத்தான் இந்த இடத்துல. இந்த மழையா கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, அங்க கோபர்கள் கோபிகள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியலையாம். சிரசுதாஷ்டகா ஏன பிரசாத்யாசார பீடிதாக, அந்த குழந்தைகளை எப்படி ரட்சணம் பண்றது, குழந்தை மேலையும் காத்து அடிக்கிறது, மழை பாறாங்கல்ல மழை அடிக்கிறது, இந்த மழை அடிக்கிறத பார்த்த உடனே அந்த குழந்தைய தலையை வச்சு தம் உடம்பால குழந்தைய மூடிக்கிறாள், ஓடி வரலாம், உடம்பு நடுங்கிறதான். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக தொன்னாதங் கோகுலம் பிரபு திராதுமர்ஹசி தேவான்னா குபிதாத் பக்த வத்சலா, கண்ணா கண்ணா யோ பெரிய அனர்த்தம் வந்துடுத்து, நீதாம்பா ரட்சணை பண்ணணும், தெய்வ கோபம் வந்துடுத்து, இப்ப வர்றது ஒரு கல் மழை பெய்யறது, இந்த கல் மழையில பார்த்தோம்னாக்கா என்னன்னா ஆறுதுன்னு தெரியல, இந்திரனுக்கு பயம் வந்து இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சோன்னு நமக்கு தெரியுறது. அவனுக்குன்னு பண்ண வேண்டிய யாகத்தை கொண்டு போய் அந்த கோவர்தன கிரிக்குன்னு பண்றேன்னு சொல்லி உனக்கே பண்ணி நீயே தான் எல்லாத்தையும் கிரகிச்சின்றதுனால இப்ப நீ உனக்கு ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு வந்துடுச்சு. தத்ர பிரதிவிதிம் சம்யக் ஆத்ம யோகே நசாதயே லோகேஷ மாநிலம் மௌட்டியம் ஹரிஷே ஸ்ரீமதந்த மகான். அப்ப பெருமாள் சொல்றேனா, யாரும் கவலையே படாதுங்க, இப்ப என்னுடைய பொறுப்பா போயிடுத்து உங்களை ரட்சிக்க வேண்டியது. நகி மத் பாவயுக்தானாம் சுராணாம் ஈச விஸ்மயா மத்தோ சதாம் மானபங்கா பிரசமா யோபகல்பதே தஸ்மான் மச்சரணங்கோஷ்டம் மன்னாதம் மத்பரிகிரகம் கோபாயே சுவாத்மயோகேன சோயம்மே விரத ஆகிதான்னு. நீங்க யாரும் கவலையே படாதுங்கோ, நான் இருந்துட்டு இருக்கேன், நான் ரட்சணம் பண்றேன். மத்தோ சத்தான்னு, இது என்னுடைய பொறுப்பு. இங்க இருக்கிற மாடோ பசுவோ எதுவும் ஒன்னும் விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அம்மா தா அப்பா எல்லாமே இங்க இருக்கிறவா எல்லாருமே யதோபஜம் விசத கிரிமர்த்தம் சம்போதனாக, இந்த கோவர்தன கிரியே நான் எடுத்து ரட்சணம் பண்றேன். என்ன எந்த ரூபமாக இந்த பலியெல்லாம் வாங்கிட்டனோ அதே ரூபத்துல தான் உங்களுக்கு ரட்சணம் பண்ணணும். ஆகையால இந்த கோவர்தனகிரி எடுத்துட்டு நான் வந்து பண்றேன், எல்லாரும் அந்த மலைக்கு கீழே வந்துருங்கோ, ந திராச இகவகா யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால என் கையிலேருந்து எங்கேயான விழுந்துருமோ என்னமோன்னு நீ நினைச்சுக்காத, நான் வந்து இந்த கிரியை தூக்கிட்டு நிக்கச்சே ஒன்னும் ஆகாது. வாத்தவருஷ பயனால தத்ராணம் விகிதம் மயா, ஆகையால எல்லாரும் உங்களுக்கு உண்டான பசுக்களோ மாடுகளோ உங்களுக்கு உண்டான வஸ்துக்களோ எல்லாத்தையும் தூக்கிண்டு என் கீழ் இங்க வந்துருங்கோ, அப்போ பார்த்தோம்னாக்கா எல்லாரும் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்ட. இங்கதான் ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கணும். ஒரு பத்து பாசுரம் இதுக்காகவே சொல்லியிருக்க, சுவாரஸ்யமா
அட்டுக்குவிசோற்றுப்பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்கப் பொட்டத்துற்றி மாறிப்பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமலை. கடல் வண்ணன் பொருத்தமலை நீலமேக சாமளமாக இருந்திருக்கிற கண்ணன் எடுத்துண்ட மலை, தாங்கின்ற மலை இது. அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் எளரும் அடங்க பொட்ட துற்றினர். அவள்லாம் இந்த விழாக்காக என்னென்ன பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சிருந்தாளோ, பாயசம்லாம் பண்ணி வச்சிருந்தாளோ, அது மொத்தத்தையும் கண்ணனே ஏத்துண்டர் அப்படின்னு ஒண்ணு. மாறி பகை புணர்த்த இந்திரதேவ இந்திரன் மாறி கடவுளாக இருக்கிற இந்திரன் அந்த இவன் கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு துவேஷத்தை வெளிப்படுத்தச்சே என்னாச்சு அப்படின்னா, வட்ட தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குறமகளிர் கோட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இந்த கோவர்தனகிரியில அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகள்லாம் குரத்திகள்லாம் இருந்துருப்பா. அவள்லாம் வந்து தங்களுடைய குழந்தையெல்லாம் வந்து அப்படியே கழுத்திலேயே கட்டிண்டு அதுக்கு அப்படியே சன்னியம் கொடுத்துண்டெல்லாம் அதெல்லாம் ரட்சிப்பா. அப்படி இருக்கிறவா மான்கள்லாம் வளரக்கூடிய அந்த கோவர்தனம்ன்ற ஒரு மலை இருந்துருக்கேன், அந்த மலைய அந்த கண்ணன் தரிச்சார் அப்படின்னு அர்த்தம். மழை வந்து ஏழு நாள் பெய்து மகத்தடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை. ஒரு நாளா ரெண்டு நாளா? ஏழு நாள் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. அப்படி கொட்டினா கூட கொட்டின்ட்டு போகட்டும், மதுசூதனன் எடுத்து மறித்த மலை அப்படின்னு சொன்னார். இழவு தறியாத தோரேற்றுப்பிடி இளஞ்சியம் தொடர்ந்து முடுதலும் குழவியடை காலிட்டெதிர்ந்து வரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. அது பெரிய காடு, அந்த காடு எல்லாமே அங்க இருந்துருக்கு. அங்க சிங்கம் இருக்கு, பெரிய ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இந்த சிங்கம்லாம் இருக்கு, அம்மா சிங்கம் அப்பா சிங்கம் இருக்கு, அந்த சிங்க குட்டிகள் எல்லாமும் இருந்துருக்கு. இங்க குட்டி இருக்கச்சே பெரிய மழை பெய்யறது, இந்த மழைன்றது பத்தியே ஒண்ணுமே அதுக்கு ஒரு சிந்தையே இல்லையா. அது இந்த அம்மா சிங்கத்தின் கால் ரெண்டு கால் நடுவுல நுழைஞ்சு நுழைஞ்சு வெள்ள வந்துட்டு இருக்குதான், அப்பா சிங்கத்தின் கிட்ட போறதான். இப்படி ஒவ்வொன்றும் அந்த பிராணிகள்லாம் கூட பெரிய மழை ஆபத்துல இருக்கோம் நாம் போன்ற ஒரு எண்ணம் துளியும் இல்லாமல் அங்க எல்லாம் சகஜமா இருந்துட்டு இருக்கான். அப்படி பெருமாள் ரக்ஷணம் பண்றேர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. பெருமாள் எப்படி ரக்ஷணம் பண்றேர்னா, செப்பாடுடைய திருமால் அவன் தன் செந்தாமரை கை விரல் ஐந்தினையும் கப்பாமடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுக்கத்த கொடுத்து கவித்த மலை. இப்படி அஞ்சு கையும் எடுத்துக்கிற, அந்த அஞ்சு கையோட விரலோட அப்படி அப்படி எடுத்துட்டு இருக்கிறான். அது எடுத்துட்டு செந்தாமை முறை கைவிரல் ஐந்தனையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோள் காம்பாக கொடுத்து கவித்த மலை அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி அந்த கோவர்தன மலை கிரிய அப்படி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்ற. இன்னும் சில இடங்கள்ல வரைச்சே ஒரு விரலால பெருமாள் தாங்கின்றிருக்கு, அது காம்பாட்டம் இருந்துருக்கு. அப்படி ஒரு தாமிர புஷ்பம் இருந்துனாக்க அந்த தாமிர புஷ்பத்தை காம்பு தரிக்கிற மாதிரி இருந்துருக்குன்றதும் சொல்லி சொல்றான். இப்படி தரிச்சுட்டு இருக்கிறான். எப்பாடும் பறந்து இழிதல்லருவி இலங்கி மணி முத்து வடம்பிரழ குப்பாயமென நின்று காட்சி தரும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கச்சே அந்த மரம் காடுல ஒரு குரங்கு இருந்தான், பெண் குரங்கு இருந்தது, ஆண் குரங்கு குட்டி குரங்கு ஒன்னு இருக்கு.
அந்த குட்டி குரங்கு எல்லாம் சாதாரணமா அந்த குரங்கு சஞ்சாரம் பண்ணச்சே அந்த வயிற்றை பிடிச்சுண்டு அதுவும் சஞ்சாரம் பண்ணும். இந்த குரங்க தூங்க பண்ணணும். தூங்க பண்றதுக்காக இது என்ன பண்ணித்தான், அந்த ஒரு ரெண்டு மரத்துக்கு நடுவுல இந்த தழைகள் கொடிகளை கொண்டு கயிறு மாதிரி கட்டி ஒரு ஏனை மாதிரி கட்டிடுத்தான். கட்டிட்டு அந்த குட்டி குரங்க அம்மா குரங்கு தூங்க பண்றது. இந்த குரங்கு குட்டி குரங்கு கொஞ்சம் பெருசா போயிடுத்து. இதுக்கு கதை சொன்னாதான் நான் தூங்குவேன், கதை சொல்லலைன்னா நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதான். பசங்க சாப்பிடுறதுக்கு கதை சொன்னாதான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொன்னோம். அதே மாதிரி தூங்கறதுக்கும் பாட்டு பாடினாக்கா அது தூங்கும் குழந்தைகள். தாலாட்டு பாடுறதுன்றது இதுக்காகவே ஏற்பட்டது. இந்த அம்மா குரங்கு தாலாட்டு பாடுறதான் என்னன்னு பாடுறது பாருங்கோ அப்படின்னா, அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. அவாவா அவாவாளுடைய ஆக்கு பெருமையை தான் சொல்லி அதை சந்தோஷப்படு அந்த குழந்தைகளுக்கு சொல்றதுன்ற அந்த குலப்பெருமையை சொல்லி பாட்டு பாடுறதுன்றது ஒரு வழக்கம். அந்த ரீதியில குரங்குக்கு என்ன குலப்பெருமையை சொல்றது அப்படின்னா, அந்த குரங்குக்கெல்லாம் குலப்பெருமை ஹனுமாருடைய ஒரு பிரபாவத்தை சொன்னாக்க அவ்வளவு விசேஷமா இருந்துட்டு இருக்குமா? ஹனுமாருடைய பிரபாவத்தை சொல்லி சொல்றார், அனுமன் புகழ் பாடி தம் குட்டன்களை. குட்டன்கள்னா அந்த குட்டி குரங்கு. அனுமன் புகழ் பாடி அப்படின்னு சொல்லச்சே அது பெருசா பாட்டு பாடுறதான். நம்ம வம்சத்துல ஹனுமார்னு ஒரு பெரிய மகா பராக்கிரமசாலி இருந்தே அப்படின்னு ஹனுமாரை பத்தி சொல்லி சொல்றார். ஹனுமார் தான் ராமர் சீதைய யாரோ தூக்கி போயிட்டா, யார் தூக்கி போயிட்டா, எங்க போயிட்டான்னு தெரியாத அழுது கடந்து அப்படி அழுதுன்னு இருக்கச்சே ஹனுமார் தான் சீதா பிராட்டி இங்க இருக்கான்னு போய் பார்த்து வந்து சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாச்சாரத்தை சொல்லி சொல்றேன். இது மாத்திரமில்ல, அந்த யுத்தத்திலையும் ராமனுக்கு எல்லா சகாயமும் பண்ணி ஹனுமார் தான் ராமர் மறுபடியும் சீதைய பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு ஹனுமாருடைய புகழ் சொல்றார். ஹனுமார் கணக்கு இல்லாத போயிட்டாருனாக்க ராமருக்கு சீதைய கிடைச்சிருக்க மாட்டா, ராமர் இன்னும் அழுதுன்னுதான் இருப்பே. இப்படி எல்லாம் அனுமனுடைய புகழ் பாடுறாளாம். அடங்கச் சென்று இலங்கையை ஈடடித்த அனுமன் புகழ் பாடித்தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் குற்ற குற்றக்குடையே. இப்படி கண்ணனுடைய ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்ற ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஏழு நாட்கள் இந்த கோவர்தனகிரிய தூக்கிட்டு நிக்கிறேன். கொஞ்ச நாய் பழுவு தூக்கி வந்தமாலே தூக்கி நின்றுமாலே நமக்கு ஆயாசமா போயிடும், மூச்சு வாங்கும், எப்படாப்பா கீழே வைக்க போறோம் அப்படின்னு தோணும். ஏழு நாள் தூக்கி நிக்கிற அவருக்கு எதனா மூச்சு முட்டி போச்சா, வாயில நுரை தள்ளி போயிட்டா, இல்ல என்ன அவர் எதனா ரொம்ப கஷ்டப்பட்டாரா, ஒரே வேர்வையா வெந்து போயிட்டா, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னா, கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையும் ஒரு சம்பிரதம் முடியேறிய மாமுகில் பலகணங்கள் முன்னேற்றி நரைத்தன போல் எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோவர்தனமென்னும் கொற்றக்குடையே. கண்ணன் கையில மருதாணி இட்டுந்தேரான். இந்த மருதாணி எல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க, இந்த பத்து தைக்கிறவா பாத்திரம் தைக்கிறவா எல்லாம் மருதாணி இட்டுந்தாள்னாக்க ரெண்டு மூணு நாள்லயே அந்த மருதாணி அழிஞ்சு போயிடும். இப்ப இவ்வளவு பெரிய மலைய கையில தூக்கி வச்சுருக்கு, இவர் கையில மருதாணி இட்டுருக்கு,
கொடியேறு செந்தாமரை கை விரல்கள் கோலமும் அழிந்திடல. அந்த கையில இட்டு இருக்கிற மருதாணி கூட துடி கூட கலையிலையா அப்படியே இருக்காம் மருதாணி. அப்படி ஒரு அனாயாசமா அந்த கோவர்தன கிரிய தூக்கி நிக்கிறேர். வாடிட்டுல கையில எதனா பார்த்தோம்னா சில சமயம் சில பலுவான வஸ்து எடுத்துட்டோம்னா அது அப்படியே பதிஞ்சு போயிடும். அந்த பதிஞ்சு போயிடுச்சுனாக்கா அப்படியே ரத்தம் தோஞ்சி அது அப்புறமா அந்த பிரசரமே ரத்த பிரசரமே இல்லாததுதான் இருக்கும். அந்த மாதிரி எதனா கை ஆயிடுச்சா அப்படின்னா அப்படியே மிருதுவாக இருந்துருக்கும். மலர் மகள் கைவருட மறுபோதித்து வந்தனன்னு பெருமானுடைய திருவடிக்கே சொல்லச்சு. அந்த பெரிய பிராட்டியார் தொட்டாலே உடனே சவுந்து போயிருதுன்னு சொன்னாக்க இவ்வளவு பெரிய மலையை தூக்கி நின்றா கூட அவர் கையில ஒண்ணுமே ஆகலையா அப்படி இருந்தனர். வடிவேறு துருவுகர் நொந்து மேல மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் முடியேறிய மகமுகில் பல்கணங்கள் முன்னேற்றினரைத்தன போல். எம்பெருமானுடைய திருமேனியில எதனா வாட்டம் தெரியறதா கண்ணன் திருமேனியில? இல்ல, இது மலைன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அங்க அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இந்த நீலமேக சாமலனாக பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்க ஆச்சரியமான ஒரு சேவையா. அப்ப மழை எல்லாம் பெய்யறத இவ்வளவுல ஒரு துளி கூட எஃபெக்டே இல்லையா அப்படின்னா அந்த கோவர்தனகிரி மேல தரிச்சு அந்த மழை ஒன்னு ரெண்டு அந்த கண்ணன் முகத்துல போய் விழதாது. அந்த தரிச்சதை பார்த்தோம்னா அந்த திவலைகள் எல்லாம் பார்த்தோம்னா முன்னேற்றி நரைத்தனபோல். இது எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு மின்ன ஒரு ஏதோ நரைச்சு போன மாதிரி ஒரு வெள்ள வெளியில் இருந்துருக்கே தவிர ஒண்ணுமே ஆகல அப்படின்னு பத்து பாசுரங்கள்ல கண்ணன் கோவர்தனகிரியை எடுத்து அத இந்த கோக்களையும் கோபர்களையும் ரட்சிச்ச விஷயத்த அத்தமாக ஆழ்வார் சாதிச்சிருக்கார். இதே மாதிரி சுவாமி தேசிகனும் பல ஸ்லோகங்களால சாதிச்சிருக்கார். இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஏழு நாட்கள் இந்த மாதிரி ஒரு நிலை. இதுக்கப்புறமா அவனை பார்க்கிற இந்திரன் பார்க்கிறான், பெருமாள் எதிர நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால சரி என்ன பண்றதோ போட்டோம், இதோட நாம் நிறுத்திக்கிறோம்னு அவன் பிடிச்சி அவன் நின்று போயிட்டான். அவனால முடியல. இசுட்சையான் நிவர்த்தந்தே நான் தரிச்சட்சயாத்துன்னு சொல்லி சொல்றது. ஒருத்த அம்பு விடுறான்னாக்க அம்பு விடுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அம்பு விடுறத விட முடியாது. அவ்வளவுதான், அவன் இடத்துல அம்பு இருக்கு அதோட நிறுத்திக்கிறான். அந்தரிஷத்துல இடம் இல்லைன்றது கிடையாதுன்னு அர்த்தம். மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத்துன்னு பெருமாளை பத்தி நாம சொல்லி சொல்றோம்னாக்க நம்மளுடைய நமக்கு எட்டின சிற்றருவுக்கு எட்டினது அவ்வளவுதான். ஆகையால நாம இவ்வளவுதான் ஸ்தோத்திரம் பண்றோம். ந கோவிந்த குணக்ஷயாத்துன்னு பெருமாளுக்கு இவ்வளவுதான் குணம்ன்றது கிடையாதுன்னு. அந்த மாதிரி பெருமாள் இடத்துல போய் இந்திரன் மோதினான்னாக்கா அவனால என்ன பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணிட்டான், சரி வாண்டாம்பா போறோன்ட்டு நிறுத்தின்ட்டானா. நிறுத்தின்ற உடனே பெருமாளும் என்ன பண்ணேர், அந்த கோவர்தனகிரிய ஏற்கனவே எப்படி இருந்ததோ அப்படியே அந்த எந்த ஜந்துக்கும் எதுவும் ஹிம்சை இல்லாத வச்சுட்டு நிர்யாத தேஜதத்ராசம் கோபாஸ்தஸ்ரீ தனார்பகாஹ உபாரதம் வாதவருஷம் வியுத பிராஜாஷ்ச நிம்னகாஹ ததஸ்தே நிர்யயுர்கோபாஹ ஸ்வம் ஸ்வமாதாய கோதனம் சகடோடோபகரணம் ஸ்ரீபாலஸ்தவிராசனைஹி பகவான் அபிதம் சைலம் ஸ்வஸ்தானே பூர்வவத் பிரபு பஸ்யதாம் சர்வபூதானாம் ஸ்தாபயா வாசலீலயா. ஒரு ஆயாசமும் இல்லாத அப்படி விளையாட்ட அப்படி தூக்கி எடுத்து இங்கிருந்து அங்க எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே அதை வச்சுட்டேறான். நீங்கள்லாம் சௌக்கியமா வாவா இடத்துக்கு போய் சேருங்கோ, நீங்க இனிமே விசாரப்படாதுங்கோன்னு சொல்லி அவா எல்லாரையும் அனுப்பிக்கிறாளா. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷத்தோட பட்டு போனா அப்படின்னு சொல்ற அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய அனுகிரகம் கோபர்களுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் எல்லா சமயத்திலையும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன்.
कवितात्किक सिंहाय कल्याण गुणसाधिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।